மலவை தொட்டு சுவைகள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோட்டல் ஸ்டைல்ல நம்ம சூப்பரான ஒரு அருமையான சுவையான வத்தக்குழம்பு தான் பார்க்க போறோம் அத வீட்லயே நம்ம வந்து ரொம்ப எளிமையா சூப்பரா செஞ்சிரலாம் வீட்ல உள்ள பொருட்களை வச்சு வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு வீடியோக்குள்ள போலாம் வத்தக்குழம்பு செய்ய தேவையான பொருட்களை பார்த்தறலாம் 3 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி நான் எடுத்துக்கேன் 1 டீஸ்பூன் ஜீரகம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் மிளகு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் அப்புறம் 3 வத்தல் வந்து நம்ம இதெல்லாம் வதக்கி அரைக்கிறதுக்கு 3 வத்தல் எடுத்துக்கேன் நீங்க காரத்துக்கு தந்தாக்குல கூட ஒன்னோ ரெண்டோ நாளோ சேர்த்துக்கோங்க அப்புறம் 2 வத்தல் வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கேன் மசாலா வதக்கி அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 10 கட் பண்ணி சின்ன கட் பண்ணி குட்டி குட்டியா வச்சிருக்கேன் அப்புறம் 5 பல்லு பூண்டு இதுக்கு வந்து குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்டா இருக்கும் வேற எந்த குழம்பு வத்தக்குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயத்தை தவிர வேற பெரிய வெங்காயம் சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்காது அதனால மெயினா நீங்க வந்து சின்ன வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டு சும்மா இது சின்ன தக்காளி வந்து மீடியம் சைஸ் அளவு இருக்கிற மாதிரி இந்த தக்காளியை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் வதக்கி அரைக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கேன் குழம்பு தாளிக்கும் போது நம்ம ஆட் பண்றதுக்கு சின்ன வெங்காயம் வந்து 25 சின்ன வெங்காயம் நான் வந்து தோல் உரிச்சு கட் பண்ணி குட்டி குட்டியா வச்சிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க குழம்பு வதக்கும் போது வந்து அது நல்லா வந்து வதங்கி வரும்போது நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் பூண்டு வந்து ஒரு 15 பல்லு பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே அளவு நீங்களும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து கட் பண்ணி ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை 1 டீஸ்பூன் வந்து காயப்பொடி அதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற போட்டு வச்சுருக்கேன் இந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு மசாலாவை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க இது நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சூடாகட்டும் ஸ்டவ்வை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுனாலும் ஸ்லோவாக வச்சுக்கிட்டே வதக்கி எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து சேர்த்து வதக்கி எடுக்கணும் அப்படின்னா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கூட வதக்கிடலாம் ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால நான் சொல்கிற மாதிரியே இவங்க ஒன்று ஒன்றா வந்து வதக்கி பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் குழம்பு வந்து இது ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிற மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன் வத்தக்குழம்பு இது இப்படி தான் ஹோட்டலில் செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுக்கோங்க நமக்கு வந்து அது வதங்கிடுச்சுன்னு தெரியறது வாசல் வர்றது வந்து தெரியும் இப்போ வதங்கி இருந்துகிட்டு இருக்கு இப்போ மிளகு சேர்த்துக்கலாம் அதையும் வதக்கிக்கிட்டு இருக்குங்க வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் இது வதக்கும் போதே வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ எடுத்து வச்சிருக்க ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் வத்தல் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நல்லா தெரியும் உங்களுக்கு வாசனை வர்றது இது எனக்கு நல்லா வாசனை வருது நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கோங்க எனக்கு இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் சில பேர் வந்து குழம்புல வந்து நிறைய எண்ணெய் ஊற்றிருப்பாங்க பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எண்ணெயை அதிகமாக சேர்க்குறது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இல்லை
ना वो एन वो कमिया दा सेपे आना कु रोम ना टेस्ट ना से मेतड नहीं अपरा से पाटे कमेंट सेक्शन वो नहीं शेर पड़ेंगे इत मसा वो आर्नदम नम्बर वो जारे वो माती अरेकल नईस पेस्ट पड़क अरे अद्कुना वो वंगयम पूंड तक ना चलें कुछ मंज तूल से वो स्पून एन वि तनिया वद नम्बर अरेक मसा अ मल जीरों सुन अद सेतु से ना नईस पेस्ट पड़क अरेकड़ों और स्पून एन विकल पूंड सेकल से ना वदक विटको स्टव कुछ वो इत वद आरमचिच टाइम कट पड़ी वो चिंत वंगयी इतनी चिंत वंगा नहीं कंपा सेकन परिय वंगयते वो सेकाली अंदर टेस्ट वरा ना वद ना वदगी वरण वंगयम कलर मारी वरण स्टव वो लो फ्लेम वे वदक ना वो इंपूं वदगी वं टाइम तक से ना ना मसिचे विटको ना वदगी वरण इत वो अंत मसाल नम्बर वदक अरेबूद कुड़ वो वत कुो टेस्टा वो स्टेल से इत वो इन स्टेल ना पल से वीटल एल्त पिड़ उ रोम नंगयम पूंड सेक कंपा नहीं ट्रे पड़ी पांग इतमी वद तक वो कर वे ना अब मसिच विटीना मसिच विटा कुछ सीक्रम वद तक ना मसेज वो अंदर ना वदको अब कुछ ना टेस्ट को वंगयम ना वदको अदारी वासन अब सूपर इर टी स्पून मंज तूल से ना वो वदक पाती तक वंगयम पूंडा वो ना वदी इतमी नहीं वदको इर्नदा ऐसे नम्बर वो वदक मसालावो ये चेत ना अरेकल नईस पेस्ट पड़क अरेकल ना पार वे सेक रे टी स्पून वो नल विको इत ना ना टेस्टा वे एन अल्पा मैक्सीम नहीं ना सेको इन कंदी कड़ग सेकल कड़गे वो टाइम वो और कल टी स्पून वो वंद सेकल सेती ना मनमार आड़को रे वेकों वजह से ना कुछ इतना पूरे सेक ना वजह वंगयते वो सेक स्टव कूटी वा तक नरमा स्टव वो कुछ ना कड़ी वर्व से ना मिल
இது வந்து நாலு பேருக்கு நான் செய்கிற மாதிரி அளவு வந்து செஞ்சு காட்டுவேன். நீங்கள் அதிகமாக வேணும்னா கூட கொஞ்சம் நீங்கள் அதே அளவை வந்து டபுளாக ஆக்கிக்கோங்க. அது வந்து நல்லா குழம்புக்கு வந்து சரியாக இருக்கும். அந்த அளவு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாவை வந்து அதை அரைச்சி வச்சுருந்ததை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதில் வந்து குழம்புல வந்து சேர்த்துக்கிட்டு இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியையும் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். புளி ஊற்றுனீங்க இந்த மாதிரி கையில் வச்சு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். நமக்கு புளியில் உள்ளது அதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். தண்ணி வந்து நம்ம ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். கெட்டியாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது குழம்பு வந்து நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லி நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது கூட வந்து இப்போ வந்து நம்ம வெல்லமும் சேர்த்துடணும். வெல்லம் சேர்த்தா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். காயப்பொடியை சேர்த்துக்கலாம். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் சொல்லி சொன்னேன், அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அந்த அளவு இது இந்த குழம்புக்கு போதும். ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் குழம்பு அப்படின்னா தான் நல்லா கொதித்து வரும்போது சீக்கிரமாக வந்து ஒரு 8 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். குழம்பு வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து குழம்பு இருக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். வெங்காயம் பூண்டு நம்ம போட்டதெல்லாம் நல்லா வெந்து கெட்டியாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் தேவைப்படும்போது ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வந்து நீங்கள் சூடு பண்ணி எடுத்து மறுபடியும் ரைஸ் கூட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நாளாக இது வந்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வத்தக்குழம்பு அன்னைக்கு செஞ்சு சாப்பிட்றத விட மறுநாளைக்கு சாப்பிடும்போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வத்தக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு. நான் பல தடவை எங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். குட்டி ஸ்கூல் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பூண்டு பிடிக்காதவங்க கூட இந்த குழம்பு கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது 1 வாரத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம், கெட்டு போகாது குழம்பு. இதை 1 நாள் ஃபுல்லாக வெளியில் வச்சுருங்க. அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சு உங்களுக்கு தேவைக்கு அப்பப்போ வந்து எடுத்து சூடு பண்ணும்போது வந்து 1/4 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறமா ரைஸ் கூட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூட வந்து நமக்கு வந்து அப்பளம் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வத்தக்குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் காரம் வந்து நான் வந்து உங்களுக்காக கம்மியாக சேர்த்துருக்கேன். இல்லைன்னா கூட ஒரு ஒத்தனை வந்து சேர்த்துருப்பேன். நீங்கள் உங்களுடைய தேவைக்கு தகுந்தாக்குள்ள காரத்தை வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இது வந்து 4 பேருக்கு செய்கிற மாதிரி நான் வத்தக்குழம்பு செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டபுளாக வேணும்னா இதே அளவை வந்து அப்படியே வந்து டபுள் ஆக்கிக்கோங்க. அது வந்து கரெக்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் இந்த குழம்பு வந்து ரெடியானதுக்கப்புறமா லாஸ்ட்டு ஃபைனலில் வந்து சுண்டைக்காய் வத்தல் இருந்ததுன்னா அதை வந்து எனக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வதக்கி இந்த குழம்புல வந்து லாஸ்ட்டாக ஃபைனலில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் சேர்க்கணும்னா மண தக்காளி அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்.